ரொம்ப நாளா பெங்களூர்ல ரிவ்யூ எடுக்கிறோமே, சரி பக்கத்துல ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போனா ஒசூர் வந்துடும், ஒசூர்ல போய் ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாம வந்திருக்க இந்த மெஸ் பேர் தான் ஸ்ரீ அம்மன் மெஸ். இந்த மெஸ்ல அப்படி என்ன ஃபேமஸ்னு கேட்டீங்கன்னா, இங்க சேல் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி டிஷ்ஷுமே ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதை விட முக்கியம் அஃபோர்டபுளான ரேட்ல இவ்வளவு நல்லா டேஸ்டா கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மெஸ்ஸுக்கு வீக் டேஸ்ல ஒரு 2.5 மணி போல தான் போனா, அப்பயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள செம்ம கூட்டமா இருந்தது, அது வரலாம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டிங்ல இருந்தாங்க. நானும் ஒரு கால் அவர் கழிச்சு தான் உள்ள போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆல்ரெடி டைம் 2:30 ஆயிடுச்சு, இதனால பாத்துலாம் ஆர்டர் பண்ண முடியாது. உங்க கையில என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே ஒரு ஒரு பிளேட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் கிட்ட சொன்னேன். அழகா ஒரு பெரிய பிளேட்ல சின்ன சின்ன தட்டுல சூப்பரா திறந்து வச்சுட்டாரு. இவர் கொண்டு வந்த அந்த பெரிய பிளேட்ல இருந்த சின்ன சின்ன பிளேட்ல என்னென்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கோழி வறுவல், கோபி 65, கோழிக்கால் பிச்சு போட்டது, மட்டன் லிவர், ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, மீன் வறுவல், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இதெல்லாம் வாங்கி பொறுமையா சாட ஆரம்பிச்சேன். நான் முதல்ல இதுல என்ன ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன், மட்டன் பிரியாணி தாங்க ட்ரை பண்ணேன். இந்த மட்டன் பிரியாணி ஒரு ஆம்போ ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்தது, பட் என்ன ஒண்ணு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பீஸ் மட்டன் வந்து கொடுத்திருந்தாங்க. சாப்பிடறதுக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாவும் இருந்தது. அப்புறம் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குக்காக இருந்தது. இது கூடவே ட்ரை பண்ண அந்த மட்டன் போட்டி கறி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நல்ல மசாலாலாம் போட்டு சூப்பரா கொடுத்திருந்தாங்க, சாப்பிடறதுக்கு தரமா இருந்தது. அடுத்து இவங்க இந்த சிக்கன் பிரியாணி தாங்க வாங்கினேன். இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இது ரெண்டுமே தனித்தனி பாத்திரத்துல தான் பண்றாங்க போலது. ஏன்னா சிக்கன் பிரியாணி நல்லா கொதிக்க கொதிக்க இருந்தது, மட்டன் பிரியாணி சுத்தமா சூடையெல்லாம் இருந்தது. பட் மட்டன் பிரியாணி விட சிக்கன் பிரியாணி செம்ம அல்டிமேட்டுங்க, சூப்பரா இருந்தது சாப்பிடறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, ஆட்டு ரத்த பொரியல் தாங்க ட்ரை பண்ண போறோம். இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ஃபுட்டு, இதெல்லாம் எங்க பார்த்தாலும் உடனே வாங்கி சாப்பிடணும், இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இங்க முட்டை வெங்காயம் கருப்புலாம் போட்டு சூப்பரா வந்து வதக்கி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அடுத்து மட்டன் லிவர் ட்ரை பண்ண, இதுவும் ப்ராப்பரா நல்லா குக் ஆகி சூப்பரா இருந்தது. இதோட முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல தாராளமா மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க எதோ வாங்கி சாப்பிடும், எல்லாமே ரொம்பவே கிளீனா நீட்டா கிளீன் பண்ணி நல்லா டேஸ்டியா ஹெல்த்தியா ப்ராப்பரா அந்த கிராமத்து சமையல் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து ட்ரை பண்ண மட்டன் சுக்காவும் சரி, அதுக்கப்புறம் கோழிக்கால் பிச்சு போட்டதும் சரி, சாப்பிடறதுக்கு ரொம்பவே சக்கத்தா இருந்ததுங்க. அடுத்து நான் ட்ரை பண்ண அந்த மீன் வறுவல் சாப்பிடறதுக்கு மைல்டு ஸ்பைசியோட உள்ள நல்லா ஸ்பான்சியா ஜூசியா பக்காவா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ண இந்த நாட்டுக்கோழி வறுவல் இந்த அம்மன் மெஸோட ரொம்ப சிக்னேச்சர் டிஷ் சொல்லலாம், உடனே காலியாயிடும், நீங்க போனீங்கன்னா உடனே பட்டுனு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுருங்க. அடுத்து ட்ரை பண்ண கோபி 65 எக் ஆம்லெட் ரெண்டுமே சாப்பிடறதுக்கு மத்த கடையை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்டோட தான் இருந்தது. அடுத்து சுட சுட ஒயிட் ரைஸும் அது கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன், அட்டா 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 சாப்பிடறதுக்கு செம்ம டெலிஷியஸா இருந்ததுங்க. நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ்ல இந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடறதுக்கு இந்த வீட்டு சாப்பாடுல சாப்பிட்டா எந்த அளவு ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபீல் கொடுத்ததுங்க, அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்ல ஆட்டு தலைக்கறியும் போட்டு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீச்சு புரோட்டான்னு சொல்ல போற இந்த சாஃப்டான ஒரு புரோட்டாவையும் ட்ரை பண்ணேன், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எப்பனா ஒசூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், பை பை.